இரண்டு நாட்களுக்கு முன்பாக பாரத பிரதமர் அவர்கள் மதுரை வந்து மதுரையிலிருந்து திண்டுக்கல் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள செல்லுகின்ற பொழுது விமான நிலையத்தில் வரவேற்பு நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் அதிமுகவில் அண்ணன் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கட்சியினரும் ஒரு 45 பேர் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ஒரு அரசியல் நாகரிகம் பண்பாடு என்பது யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது நலமாக இருக்கிறீர்களா சௌக்கியமா என்று கேட்பது தான் மனித மரபு. அந்த அடிப்படையில் பிரதமர் அவர்கள் வருகின்ற பொழுது அனைவரையும் பார்த்து ஆங்கிலத்தில் ஹவாரு என்கிறார். அங்கு இருப்பவர் ஒவ்வொருவராக ஐயம் பையன் என்று கூறுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி இடத்திலும் ஹவாரு என்று கேட்கின்ற பொழுது ஐயம் பையன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் புதிதாக ஆங்கிலம் பேசியதால் உதயகுமார் நேற்றைய தினம் பத்திரிகையாளர்களை மதுரையில் சந்திக்கின்ற பொழுது பாரத பிரதமரோடு ஒரே ஒருவர் மட்டும் பேசினார் விமான நிலையத்தில், அதுவும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்கிறார். அவாறு என்பதும் ஐயம் பையன் என்பதும் அவர் முதல் முறையாக ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தியதை பார்த்த உதயகுமார் புன்னரையோடு 1.5 கோடி தொண்டர்களும் எழுச்சியாக இருக்கிறார்கள் அண்ணன் ஆங்கிலத்தில் பேசியதை பார்த்து என்கிறார். இது வெட்கக்கேடாக உள்ளது. எல்லோரும் யாரை பார்த்தாலும் ஆங்கிலத்தில் பேசுபவர்கள் பவாரு என்பது கேட்பதுதான் மரபு. அந்த அதை பார்த்தால் எப்படி நோடுகின்றால் கவுண்டமணியும் செந்திலும் ஒரு சினிமாவில் ஒரு ஆட்டுக்குட்டியை நிறுத்தி எல்லோரிடத்திலும் பணத்தை வசூல் செய்து விடுவார்கள். அதன் பிறகு அங்கே சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் என்னுடைய ஆடு பேசும் என்று. என்ன என்று கேட்பார்கள், ஏப்ரல் மாதத்துக்கு அடுத்த மாதம் என்ன என்று கேட்கின்ற பொழுது அந்த ஆடு மே என்று கத்தும். அதை பார்த்து எல்லோரும் ஆங்கிலத்தில் பேசிவிட்டது ஆடு என்று சொல்லிவிட்டு பணத்தை வசூல் செய்துவிட்டு போய்விடுவார். அதுபோல் இன்றைக்கு எடப்பாடியை வைத்துக் கொண்டு இவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ராஜன் செல்லப்பா அவர்கள் நேற்றைய தினம் அவரும் மதுரையில் பேசுகின்ற பொழுது ஏதோ 1000 ரூபாய் செல்லாத நோட்டை போல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பற்றி தவறான கருத்தை சொல்லியிருக்கிறார். நான் கேட்கிறேன், அவர் 1000 ரூபாய் செல்லாத நோட்டு என்கிறாய், எடப்பாடி பழனிசாமி கள்ள நோட்டு என்று நான் கூறுகிறேன். கள்ள நோட்டு யாராவது வைத்திருந்தால் என்ன செய்வார்கள், காவல்துறையினர் கைது செய்து சிறைக்கு அழைத்து சென்று விடுவார்கள். அதுபோல் ஒரு கள்ள நோட்டு தான் எடப்பாடி பழனிசாமி, அது செல்லாத நோட்டு கள்ள நோட்டு. அதிமுகவை பொறுத்தவரை இந்த 4 மாத காலமாக கடுமையாக இந்த உட்கட்சி பிரச்சனை நடப்பதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் 23ஆம் தேதி பொதுக்குழுவில் முறையாக செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த கட்சி எவ்வளவு பிரம்மாண்டமாக அனைத்து தொண்டர்கள் உற்சாகமாக வேலை செய்து இன்றைக்கு தேர்தல் பணியை வேகமாக செய்திருப்பார்கள். ஆனால் அதில் குழப்பத்தை ஏற்படுத்தி தனித்தலைமை என்று சொல்லிவிட்டு 11ஆம் தேதி எந்த அங்கீகாரம் இல்லாமல் 2 பேரும் கையெழுத்திட்டு அழைப்பு விடுக்காமல் நீங்களாகவே ஒரு கூட்டத்தை உங்கள் ஆதரவாளர்களை வைத்து நடத்தி அந்த கூட்டம் 11ஆம் தேதி நடத்திய கூட்டத்தில் நீங்களாகவே உங்களை தற்காலிக பொதுச் செயலர் என்று தேர்ந்தெடுத்து கொண்டு துணை பொதுச் செயலர்களுக்கு பொருளாளர் என்றெல்லாம் தேர்ந்தெடுத்து கொண்டு அதோடு மட்டுமல்ல அந்த கூட்டத்தில் 4 மாதத்தில் கட்சி தேர்தல் நடத்தி விடுவோம், அதில் தேர்ந்தெடுத்து விடுவோம் என்றெல்லாம் கூறினீர்களே, இன்றைக்கு சென்ற 11ஆம் தேதியோடு 4 மாத காலம் நிறைவடைந்து விட்டது. உங்களை தற்காலிகமாக தேர்ந்தெடுத்த பதவியும் காலியாகிவிட்டது. 28ஆம் தேதி தேர்தல் கமிஷனுக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்து கடிதம் அனுப்பினீர்களே, அதுவும் உங்களுக்கு காலாவதியாகிவிட்டது. நீங்கள் தேர்ந்தெடுத்த அத்தனை பேரும் உங்கள் தீர்மானங்களும் 4 மாத காலமான காரணத்தால் அத்தனையும் காலாவதியாகி செல்லாக்காசு ஆகிவிட்டது. இந்த மருந்து கம்பல் கடையில் போய் மருந்து வாங்குவோம், மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கும், எக்ஸ்பைரி டேட் இருக்கும், அந்த மாதிரி இன்றைக்கு வந்து அது எக்ஸ்பைரி டேட் ஆகிடுச்சு. காலாவதியான மருந்து தான் எடப்பாடி பழனிசாமியும் அவரோடு இருக்கிறவங்கள. அதனால் இனி அதை குடிக்கிறக்கோ அந்த மருந்து பயன்படுத்துகிறக்கோ உபயோகப்படாது. அதுபோல் அதிமுகவை செயல்படுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தார்மீகமாக எந்த உரிமையும் கிடையாது. இனிமேல் அவர் பொதுக்குழுவும் கூட்ட முடியாது, செயற்குழுவும் கூட்ட முடியாது, எந்த கூட்டமும் நடத்த முடியாது. சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார், அண்ணன் துணைத் தலைவராக இருக்கிறார், கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர்
அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் இப்பொழுது கட்சியில் முறையாக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே தலைவர் தான் இருக்கிறார். பாக்கி அவருடைய பதவியெல்லாம் காலாவதியாகிவிட்டது. இனிமேல் அதிமுகவில் எந்த பொறுப்பும் இல்லாத எடப்பாடி பழனிசாமியை நாம் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. அவர் ஒதுக்கி வைத்துவிட்டு பாசம் நிறைந்த அன்பு நிறைந்த அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் தொண்டர்கள் புரட்சி தலைவரால் அம்மாவால் உருவாக்கப்பட்ட அந்த தொண்டர்கள் இன்றைக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தோடு தலைமையேற்று முறையாக செயல்பட்டு 2024 பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு வியூகம் வகுத்து செயல்படுவோம். அனைத்து தொண்டர்களும் நீங்கள்தான் இந்த கட்சியுடைய எஜமானர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னதைப் போல கட்சியுடைய தொண்டர்களால் எனக்கு பின்னால் எஜமானர்கள் வாரிசு என்று கூறினார். அந்த அடிப்படையில் நீங்கள்தான் இந்த கட்சியை வழிநடத்துபவர்கள். அண்ணன் தலைமையில் வர வேண்டும். அவர்கள் இதுவரை ஏமாற்றியது போதும். இனியும் அவர்கள் கம்பெனி போல் நடத்துவதற்கு முனைகிறார்கள். நடக்காது. எந்த பதவியில் இல்லாத எடப்பாடியை பற்றி கவலைப்படாதீர்கள். நீங்கள் அத்துறை பேரும் தொண்டர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் முறையாக அதிமுக அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் தலைமையேற்று வர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரும் பணிவோடு மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று இப்பொழுது கடுமையாக மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டு தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் அனைத்து மாவட்டங்களும் ஒரு 5 மாவட்டங்கள் கடலூர், அரியலூர், பெரம்பலூர்லாம் பாதிக்கப்பட்டுள்ளது. கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான ஏக்கர்கள் விவசாயிகள் நெற்பயிர்கள் எல்லாம் அழுகி எல்லோரும் மிகவும் ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு துயரமான நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சுற்றி பார்க்க சென்றிருக்கிறார்கள். அவர் நிச்சயமாக அந்த இடத்திலேயே ஒரு ஏக்கராவுக்கு குறைந்த ஒரு 50,000 ரூபாயை தமிழக மக்களால் கொடுக்கப்பட்ட வரி பணத்திலிருந்து கொடுக்குமாறு, உங்கள் சொந்த பணமல்ல மக்களுடைய வரி பணத்தை மக்களுக்கே திருப்பி கொடுப்பதற்கு இன்றைக்கு அறிவிக்க வேண்டும் என்று அதிமுக சார்பாக அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் சார்பாக 50,000 ரூபாயை விவசாயிகளுக்கு ஏக்கராவுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதோடு சென்னையில் மழை வந்தால் நீர் தேங்குகிறது. சும்மா வாய்க்கால்கள் கட்டுறோம், வரப்பு எடுக்கிறோம், மண் எடுக்கிறோம், தூர் வர்றோங்கிற எங்கேயும் தூர் வர்றதில்ல, பணத்தை பூரா கையில் எடுத்துக்கிறீங்க நீங்களே. அது மாதிரி மக்கள் வரி பணத்தை யாரும் எடுக்காமல் தயவு செய்து மகாராஷ்டிராவுக்கு போங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி சரத்பவார் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது எல்லா இடங்களிலும் அங்கே 2 மாதம் மழை பெய்யும், 24 மணி நேரம் ஒரு சொட்டு தண்ணி ரோட்டில் நிற்காது. அந்த அளவுக்கு ரோட்டில் வந்து பாதாள மாதிரி அந்த குழி எடுத்து ஒரு 10x10 குழி எடுத்து மேலே காங்கிரீட் போட்டுருவாங்க. எல்லா தண்ணி கீழே ரோட்டுக்கு கீழே போயிட்டே இருக்கும், போய் கடலுக்கு போயிடும். அந்த மாதிரி சென்னையிலும் முழுமையாக நீண்ட கால எதிர்கால சந்ததியினர் பயன்படுகிற விதத்தில் ஒவ்வொரு மலைக்கும் 700 கோடி ஒதுக்கணும், 200 கோடி ஒதுக்கணும், 300 கோடி ஒதுக்கணுங்கிறீங்க. எந்த கோடியும் எந்த மக்களுக்கும் போகிறதோ அந்த கோடி பூரா உங்களுக்கே கோடியாக போயிடுது. அதனால் வந்து தயவுசெய்து நிரந்தர தீர்வு காண்பதற்கு மழை நீர் செல்வதற்கு கடுமையான நடவடிக்கையை முதலமைச்சர் எடுக்க வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் மேயரை நாங்கள் குறை சொல்லவில்லை. கொசு வளர்ப்பதற்காக பணம் ஒதுக்கியிருக்கிறோம், கொசு வளர்க்குறோம், கொசு வளர்க்குறோங்கிறாங்க. கொசு வளர்க்குற திட்டத்தை ஒரு இந்தியாவில் மட்டும் உலகத்திலேயே கொசு வளர்க்குறதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்த ஒரே மேயர் நம்ம மேயர் தான், சென்னை மேயர் தான். கொசு வலை கொடுக்குறது பதில் அதை சொல்கிறாங்க. கொசு வலை எங்கே கொடுக்குறாங்க? 100 ரூபாய்க்கு விற்கிது அந்த கொசு வலை ரோட்டில். அதை ஒரு இன்னொரு அமைச்சர் கொசு வலை தயாரிக்கிறார், அந்த அமைச்சர் இந்த அமைச்சர் வாங்கி கொடுக்குறார். அதெல்லாம் வந்து மக்கள் வரி பணங்களை வீணாக்காதீங்க. தயவுசெய்து அந்த கொசு வலை யாருக்கும் போல 6 லட்சம் கொசு வலைங்கிறதுக்கு ஒரு கொசு வலைக்கு 300 ரூபா போட்டு 6 லட்சம் கொசுக்கு எவ்வளோ ஆச்சு? 18 கோடி ரூபாய் ஆச்சு. என்ன 18 கோடி ரூபா ஏப்ப முட்டு போகிறதா? அதெல்லாம் தயவுசெய்து இது மாதிரி தவறுகள்லாம் செய்யாதீங்க. இது மக்களுடைய பணத்தை மக்களுக்கே சேர்றதை பாருங்கள். தயவுசெய்து நீங்கள் தவறுகள் செய்வதை மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு வருதோ இல்லையோ இதையெல்லாம் குறைச்சி நிரந்தரத்தின் சென்னைக்கு காண்றதுக்காக வழியை பாருங்கள். மகாராஷ்டிரா இதை விட பெரிய 3 மடங்கு பெரிய மாநகராட்சி, அங்கே எப்படி அவங்க செயல்படுத்துகிறாங்க அதே மாதிரி இங்கே செயல்படுத்துங்க. நிரந்தர தீர்வை காணுங்கன்னு இந்த கூட்டத்தின் வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சருக்கு அதிமுக சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம். நான் பொதுக்குழுனே சொல்லி அவர் ஆதரவாளர்கள் வச்சு ஒரு கூட்டம் போட்டு தேர்ந்தெடுத்து தான் ட்ராமா போட்டார். அது எல்லாமே மொத்தமும் காலாவதி ஆகிப்போச்சு. அந்த கூட்டமும் காலாவதி, அவர் போட்ட தீர்மானமும் காலாவதி, அதுக்கும் அதிமுக சம்மந்தமே இல்லை. அதை முதல்ல நான் சொல்லிட்டேன். 23rd 2 பேரும் கையெழுத்து போட்டு கூட்டினாங்க. அதன் பிறகு 2 பேரும் கையெழுத்துட்டு கூட்டவில்லை.
அது கூட்டம் அல்ல, ஆதரவாளர் கூட்டம். அந்த கூட்டத்தில் நீங்கள் தீர்மானம் போட்டோன்னு சொல்லி போட்டுட்ருக்குறீங்களே, அது பூராமே காலாவதியாகி போச்சு, எந்த இதுவும் நடக்கல. அதனால் அதிமுகவில் எந்த பதவியில் அவர் இல்லை. ஏன்னா 28ஆம் தேதி ஜூன் 28ஆம் தேதி ராஜினாமா செஞ்சு தேர்தல் ஆணையத்து கடிதம் கொடுத்துட்டார், எனக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து நான் விலகி கொள்கிறேன்னு. அந்த பதவியிலிருந்து விலகிட்டீங்களே, அதுக்கப்புறம் அந்த பதவி நீங்களாகவே ராஜினாமா பண்ணிவிட்டு கடிதம் கொடுத்துட்டீங்க. அதனால் எந்த பதவிகளும் இல்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமியால் அதிமுகவில் எந்த பிரயோஜனம் இல்லை. இனிமேல் அவரோட தயவு நமக்கு தேவையில்லை, அவரை விட்டுட்டு ஒட்டுமொத்த தொண்டர்கள் ஒன்றா சேர்ந்து கட்சியை காப்பாற்றுவோம்னு சொல்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் யாரிடத்துல எதையும் பேசவில்லை. தமிழ்ல கேட்கிற மாதிரி இங்கிலீஷ்ல அவாரியும்னு கேட்டாரு, எல்லாரும் பயின்னாங்க. அதோட அவர் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டார், திரும்பி வந்து அதே மாதிரி போயிட்டாரு. அந்த மாதிரிலாம் ரோட்டில் நின்று கூட்டணியை பற்றியோ கட்சியை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு ரெண்டு கட்சியுமே வீக்காக இல்லை. ஆள் இல்லாத கட்சியில் வர அனாத கட்சியில் கூப்பிட்டு ஸ்டாலின் பேசுவார், எங்கே வேணாலும் பேசுவார். எங்கள் கட்சிகள் அப்படி இல்லை, முறையாக உட்காந்து தான் பேசுவோம், அந்த மாதிரி ரோட்டில் பேச மாட்டோம். அதனால் பாரதிய ஜனதா கட்சியோடு எங்கள் உறவு நீடிக்கிறது, அதில் ஒன்றும் எந்த மாற்றுக்கு சந்தேகமே இல்லை இருக்குது. இந்தியாவை காப்பதற்கு, இந்தியாவில் வாழுகிற மக்களை காப்பதற்கு, வெளிநாட்டு சதி திட்டங்கள் மூலம் இந்தியாவை பிளவுபடுத்த நினைக்கிற சக்திகளை அடக்குவதற்கு இன்றைக்கு இந்தியாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தவிர யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை, எந்த யோகியதையும் இல்லை, யாருமே தலைவரே கிடையாது. இன்றைக்கி எல்லாம் மாநில கட்சிகளாக இருக்குது, அதனால் எந்த கட்சிக்கும் இது இல்லை. இன்றைக்கு வந்து இந்தியாவை காப்பாற்றணும், ஒட்டுக்காக படித்தவங்க படிக்காதவங்க நீங்கள் நானும் எல்லாருமே அரசியல் கப்பாறுபட்டு இவர் பிரதமராக இருந்தால் தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும்னு நான் சொல்கிறோம். மோடிக்காக பேசுகிறதுனால நீங்கள் என்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுறீங்களா? பிரச்சாரம் இல்லை, நாடு தான் முதல்ல முக்கியம், இந்தியாவை காப்பாற்றிட்டு தான் மற்றது எல்லாமே. அதனால் இந்தியாவை காப்பதற்கு மோடி தேவை. நீதிமன்றத்தின் மீது, நீதியின் மீது, நீதி அரசர்கள் மீது முழு நம்பிக்கை வைத்து தான் அம்மா எப்படி செயல்பட்டார்களோ அதே போல் இன்றைக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம். எங்களுக்கு தர்மம் சத்தியம் நீதி வெல்லும். அதனால் இந்த அகம்பாவம் ஆணவம் அதர்மம் இதுகெல்லாம் ஜெயிச்சதாக வரலாறு கிடையாது. அதனால் நல்ல முடிவு வரும், நல்ல முறையாக அந்த கட்சியை நாங்கள் காப்போம். அதிமுக பங்கேற்காத காரணம் அல்ல இந்த இந்த இடஒதுக்கீடு என்பது. இன்றைக்கி 10% வந்து அவங்க சொல்கிறது உயர் வகுப்பினரில் ஏழையாக இருக்கிறவங்கிறாங்க. 800,000 ரூபா வந்து வருஷ வருமானம் வரக்கூடியவங்க ஏழை இல்லை. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கணக்கு? 60,000 ரூபாய்க்கு மேலே வருது. அதனால் வந்து இன்றைக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய பழங்குடி மக்கள் இந்தெல்லாம் பட்டியலின மக்கள் அத்தனை பேருக்கு இருக்கிற இடஒதுக்கீட்டில் பாதிப்பு வராத சமூக நீதி காக்கிறதுக்காக அம்மா வந்து 60% காப்பாற்றி கொடுத்தது புரட்சித் தலைவி அம்மா. சமூக நீதி காத்த வீராங்கனைங்கிற பட்டத்தை யார் கொடுத்தாங்கன்னா, சீகாவினுடைய தலைவர் அன்றைக்கு ஐயா வீரமணி இருக்கார், அவர் தான் 93 நாங்கள் எம்எல்ஏ இருக்கும்போது 100 மண்டபத்தில் கொடுத்தார். அந்த அளவுக்கு சமூக நீதியை காப்பாற்றிய ஒரே பெருமைக்குரிய கட்சி அதிமுக. எந்த சூழ்நிலையிலும் மக்களுக்கு யாருக்கும் விரோதமாக யார் செயல்பட்டாலும் அதற்கு குரல் கொடுப்பத கட்சி அதிமுக. இன்றைக்கு அந்த 7 மொத்தம் பேசாம இருக்க, பேரறிவாளன் முன்பு விடுதலை ஆகிவிட்டார். இந்த 7 விடுதலைக்காக புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது தான் கடுமையாக குரல் கொடுத்தார்கள். 2006 2011 வரைக்கும் திமுக ஆட்சி இருந்தது. மரியாதைக்குரிய மறைந்த மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது 2000 உச்சநீதிமன்றம் சொன்னதை கேட்டு அவர் என்ன சொன்னார்னா, என்ன சொன்னார், இந்த 7 நளினி ஒருவருக்கு மட்டும் தூக்கு தண்டனை ரத்து பண்ணி ஆயுள் தண்டனையை கொடுப்போம், பாக்கி எல்லாருக்கும் கருணமனையை ரத்து செஞ்சுட்டு அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றினது திமுக அரசாங்கம். அம்மா என்ன செஞ்சாங்க, ஆட்சிக்கு வந்ததுமே 2014 ஒரு தீர்மானம் போட்டாங்க, 7 அவங்கள விடுதலை செய்ய சொல்லி சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டாங்க. தமிழக அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு அவங்க விடுதலை செய்யாமல் இருக்கிறதுக்கு அன்றைக்கு இருந்த மத்திய அரசு
உச்சநீதிமன்றத்தில் தடையை வாங்கினாலும் அன்றைக்கு விடுதலை செய்ய முடியல. அவங்களுக்காக இரண்டு முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இந்த ஏழு பேருடைய விடுதலைக்கு உழைத்த கட்சி, பாடுபட்ட கட்சி, உண்மையாகவே அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று நாடகம் போடுகிற திமுகவை போல் இல்லாமல் உண்மையாக உழைத்த கட்சி அதிமுக. இவர்கள் விடுதலைக்கு முழு காரணமும் அதற்கு பெருமையை கொண்டாடுகிற அந்த சரித்திரத்தை படைத்தவர் புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கு இல்லாவிட்டாலும் கூட அவருடைய ஆத்மா அதை வாழ்த்தும். எந்த சூழ்நிலையிலும் இன்னைக்கு ஆறுமுகசாமியுடைய அறிக்கையில குழுக்க படிச்சு பாருங்க. நான் அதுக்காகவே ஒரு ஆறு நாள் படித்த ஊர் கோயம்புத்தூர் வச்சு எந்த இடத்துலையும் அண்ணனோ பன்னீர்செல்வம் மீதோ யார் மீதும் இந்த குற்றச்சாட்டு இவர்கள் மீது சொல்லவில்லை. ஆறு பேர் மேலே விஜயபாஸ்கர் மருத்துவத்துறையுடைய செயலாளர், மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர், தலைமை செயலாளர், இவர்களை போன்றவர்கள் முறையாக அரசுடைய பதவியில் இருந்தவர்கள், இவர்கள் செயல்படவில்லை. அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் வந்து அப்போ முதலமைச்சர் பதவியில் இல்லை, அம்மா தான் முதலமைச்சர் இருந்தாங்க இறக்கின்ற வரை. அந்த பதவியில் அந்த லாக்காக்களை கவனிக்கிற பொறுப்பில் மட்டும் இருந்தார்களுடைய முதலமைச்சர் என்கின்ற பொறுப்புக்கு அம்மா தான் இருந்தார்கள். அதனால் அந்த நேரத்தில் மாநில அரசினுடைய அனைத்து அமைச்சர்களும் சேர்ந்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி வெளிநாடுக்கு அழைத்து சென்றிருந்தால் அவர் பிழைத்திருப்பார் என்பதுதான் எல்லோருடைய கருத்தும். அண்ணனும் அதற்காக முயற்சி எடுத்தார்கள். விஜயபாஸ்கர்கிட்ட சொன்னார், எல்லா அமைச்சர்கிட்ட சொன்னார், தலைமைச் செயலாளர்கிட்ட சொன்னார், எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அமைச்சரவை கூட்டம் கூட்டுறதுக்கு இந்த 30 அமைச்சர்கள் இருந்த அத்தனை பேர் யாரும் தயார் இல்லை. யாரோ யாருக்காக பயந்தாங்கன்னு தெரியல. இன்னும் 4.5 வருஷம் ஆட்சியில் இருக்க போகிறோம், நமக்கு அமைச்சர் பதவி போயிடுமோன்னு பயந்துட்டு ஒருத்தரும் கூட அம்மா உயிருக்காக யாருமே போராடலை, அம்மா உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக செயல்படலை. அவங்க அத்தனை அமைச்சர்களும் அண்ணன் சொல்லி கேட்கவே இல்லை. அவர்னால் வேறு ஒன்றுமே செய்ய முடியல. தீர்மானம் நிறைவேற்றினாதான் கூட்டிகிட்டு போக முடியும். தலைமை செயலாளரும் பண்ணல, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் பண்ணல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஹண்டே அவர்கள் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், தலைமைச் செயலாளர் அவரும் சேர்ந்து கடிதம் அனுப்புனாங்க. அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இந்திரா காந்தி அம்மா கேட்டாங்க, நேரில் வந்து பார்த்தாங்க, வெளிநாடு கூட்டிகிட்டு போனாங்க. தலைவர் உயிரோடு அதுக்கப்புறம் 5-6 வருஷம் இருந்தார். ஆனால் அம்மாவுக்கு அந்த மாதிரி செய்யறதுக்கு இந்த அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார் அன்றைக்கு அவரோடு இருக்கிறாங்க இல்லையா, அத்தனை பேரும் அமைச்சராக இருந்தவங்க தான். யாராவது ஒருத்தராவது இன்றைக்கு அம்மாவை வெளிநாடு கூட்டிகிட்டு போவோம், கூட்டிகிட்டு போகிறக்கு ஒத்துழைக்கலனாக்கா நான் இந்த அமைச்சர் பதவியை தூக்கி எறிகிற, அம்மா உயிருக்கு மேலே எனக்கு வேறு எதுவும் கிடையாதுன்னு யாராவது ஒருத்தர் ராஜினாமா செஞ்சாங்களா, யாராவது செயல்பட்டாங்களா? ஒரு அமைச்சரும் கூட வாயே திறக்கல. என்ன காரணம்? பதவியில் இருக்கிறதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்களோடைய, சுயநலத்துக்காக வாழ்ந்தார்களோடைய, புரட்சித் தலை அம்மாவுக்காகவும் அதிமுகவுக்காக வாழல. அதனால் இன்றைக்கும் அதிமுகவுக்காக வாழாமல் தனியாக ஒரு கம்பெனி நடத்திட்டுருக்குறாங்க. அதனால் இதுக்கு எல்லாமே வந்து ஒன்று சொல்கிற கேளுங்க, பஞ்சபூத சக்தி. அதாவது வந்து இறைவனுக்கு எவனுமே ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க வேணால் அண்ணனை ஏமாத்தலாம், எல்லோரும் ஏமாற்றலாம், ஆனால் இறைவனையும் அம்மாவுடைய ஆத்மாவும் தலைவருடைய ஆத்மாவும் இவங்க ஏமாற்ற முடியாது. இவங்க தண்டிக்கப்படக்கூடியவர்கள். அதனால் இவங்க யாருமே வந்து மனசாட்சி படி அவங்க யாருமே தப்பிக்கவே முடியாது. அவர் தானே சார் தீர்மானம் போடுவோம், நம்ம அம்மா வெளிநாடு கூட்டிகிட்டு போகலான்னு முயற்சி பண்ணார், முடியல. அந்த நேரத்தில் அண்ணா வந்து ஏதாவது ஒரு குழப்பம் அவர் ஏதாவது சின்னதாக பண்ணியிருந்தார்னா பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஆஸ்பத்திரியில் வந்து அம்மா இருக்கிற மருத்துவமனையில் தொண்டை சும்மா இருந்திருப்பான்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது. அதனால் ரொம்ப பெருந்தன்மையாக, பொறுமையாக, அமைதியாக, அடக்கமாக அவர் வாயை மூடி அமைதியாக இருந்தார். ஆனால் அவருடைய அந்த அமைதி, அடக்கம், அமைதி எல்லாம் இருந்திருந்தார்னா அங்கே நடந்திருக்கிற விஷயமே வேறு மாதிரி போயிருக்கும், சட்டம் ஒழுங்கு கேட்டிருக்கும். அது மாதிரி ஆகக்கூடாதுங்கிறனால அமைதியாக இருந்தார். அந்த அம்மா பற்றி சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் அவங்களுக்கு அவங்களுடைய செய்தி தொடர்பாக கிடையாது, அவங்க ஆஸ்தான ஜோசியரும் கிடையாது. நான் தமிழக பாஜக தலைவர் வந்து வருகின்ற நாடாளுமன்ற கூட்டணி வந்து அதிமுக தலைமையில் தான் நடக்கும், அதுவும் எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணி அமைக்கும் ஏன்னா இப்போ வந்து ரூபேஸ்வரர் பேர் குறிப்பிடாமல் எடப்பாடின்ற பேரை தான் எந்த இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சி வந்து அதிமுகவோட கூட்டணி சொல்லியிருக்காங்க. அதிமுகங்கிற கட்சியோட தான் கூட்டணி சொன்னாரோடைய எந்த இடத்துல யாருடைய பெயரையும் சொல்லல அண்ணாமலை அவர்கள். அதனால் அதிமுக இன்றைக்கு இப்பவும் சொல்கிறேன் நான், ஒருங்கிணைப்பாளர் 2026 வரைக்கும்
அவர் அந்த பதவியில் இருக்க போகிறாரு. அஞ்சாண்டு காலத்துக்கு அவர் தான் இந்த கட்சி வழிநடத்துவார். அவர் தலைமையில் தான் கூட்டணி பேசுவாங்க, அவர் தலைமையில் தான் கூட்டணி அமையும். நீங்கள் பாருங்களே, வரலாறு எங்கேயும் போகாது. அதனால் அதிமுக வழிநடத்துகிற ஒரே தலைவராக, ஒரே மனிதநேயமிக்க, தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற தலைவராக அண்ணன் ஓபிஎஸ் தான் இருப்பார். அதனால் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி பேச மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவும் நாங்கள் பிஜேபியோட கூட்டணியில் இருப்போம்.